நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் பாளையங்கோட்டை அருகே உள்ள இட்டேரி கிராமம் முத்தமிழ் தெருவை சேர்ந்தவர் தான் அந்தோனி இவருடைய மகள் தான் வித்யா வயது இருபத்தி ஏழு இவர் பாளையங்கோட்டை சாந்தி நகரில் உள்ள தேசிய மாணவர் படை அலுவலகத்தில் ஊழியராக வேலை செய்து வந்துள்ளார் இவருடைய முதல் கணவர் விபத்தில் இருந்துவிட்டதைத் தொடர்ந்து இரண்டாவதாக நாங்குநேரி அருகே உள்ள முதலைக்குளத்தைச் சேர்ந்த நைனார் என்ற ஆறுமுக நைனார் வயது இருபத்தொன்பது என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் நயினார் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இந்த தம்பதிக்கு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தையும் பிறந்தது இதையொட்டி வித்யா இட்டேரி கிராமத்தில் உள்ள பெற்றோர் வீட்டில் இருந்து தன்னுடைய குழந்தையும் பராமரித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் நயினார் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு பட்டியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றார் அங்கு உறவுக்கார பெண்ணிடம் அந்த குழந்தையை கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் அப்போதுதான் குழந்தையின் சட்டையில் இரத்தக்கரை படைந்திருந்தது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணும் உடனடியாக இட்டேரிக்க புறப்பட்டு வந்தார் அங்கு அந்தோணியின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வித்யா சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார் வித்யாவை கொலை செய்துவிட்டு குழந்தையை மூளைக்கரைப்பட்டிக்கு நயினார் எடுத்துக்கொண்டு வந்தது அப்போதுதான் அவருக்கே புரிந்தது இதுகுறித்து தகவலை அறிந்த முன்னேற்பள்ளம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சீதாலட்சுமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்கள் வித்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஹைகோர்ட் ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வித்யாவின் உடலினரிடம் விசாரித்த போதுதான் அவர்கள் கூறுகையில் வித்யாவை முதலை குளத்துக்கு குடும்பம் நடத்த வருமாறு நயினார் அழைத்துள்ளார் என்றும் அங்கு அவருக்கு வீடு இல்லாததால் பாளையங்கோட்டையில் வீடு எடுத்து வசிக்கலாம் என வித்யா கூறியுள்ளார் ஆனால் இதை ஏற்க ஏற்றுக்கொள்ளாமல் வித்யாவின் வேலையே ராஜினாமா செய்யுமாறு கூறி அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் எனவேதான் இந்த பிரச்சனையில் வித்யா கொலை செய்யப்பட்டு உள்ளாரா அல்லது வேற ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக முன்னிற்பள்ளம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய நயனாரியும் வலைவீசி தேடி வருகிறார்கள் வித்யா அரசு பெண் ஊழியர் என்பதால் அவருக்கு பேறுகால விடுப்பு ஒன்பது மாதம் வழங்கப்பட்டது இதில் பிரசவத்துக்கு பிறகு ஐந்து மாத காலம் முடிவடைந்து விட்டதால் அடுத்த மாதம் அதாவது மார்ச்சில் வேலைக்கு செல்ல முடிவு செய்திருந்தார் மேலும் தன்னுடைய குழந்தைக்கு கணவருடன் சேர்ந்து பெயர் சூட்ட வேண்டும் என கருதி இதுவரை பெயர் சூட்டாமலேயே இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது